வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சனி பகவானுடைய பயிற்சி டிசம்பரில் வரப்போகுது அப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் பரிகாரம் சொல்லிக்கிட்டு வர்றோம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு எங்கு போனால் சனி பகவானுடைய துன்பத்திலிருந்து அவங்க விடுதலை அடையலாம் நற்பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு ராசிக்கு பதினொன்றாம் இடங்கிறது வெற்றியை சுட்டி காட்டக்கூடிய வீடு அப்போ ராசிக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி எதுனா மகரம் பொதுவாக ஒரு ராசிக்கு ஒரு பாவகத்துக்கு பதினொன்றாம் பாவகம் வெற்றி ஒரு ராசிக்கு பதினொன்றாம் பாவகம் வெற்றி அப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு எப்படி இவங்க எந்த இடத்துக்கு போனால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மகரம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் இதெல்லாம் சொல்லக்கூடியது மகரம் இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு சத்தியமங்கலம் சத் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அவங்க போகும் பொழுது நற்பலன் அவர்களுக்கு ஏற்படுகிறது அதுவே அவர்களுக்கு நல்ல பலனை செய்கிறது அப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மீனராசி பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பவானி சங்கமேஸ்வரர் ஈரோடுக்கு பக்கத்தில் பவானி சங்கமேஸ்வரர் காவிரி ஆற்றில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய மூன்று நதிகள் சங்கம சங்கமம் அடையக்கூடிய இடத்துல நீராடி அங்கே இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரரை தரிசனம் செய்யும் பொழுது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய துன்பங்கள் நீங்கி நற்பலன் ஏற்படுகிறது அதே மாதிரி உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சேலம் குகை கோட்டை மாரியம்மன் அங்கே இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் செய்யும் பொழுது அவர்களுக்கு துன்பம் நீங்கி நற்பலன் ஏற்படுகிறது அதே மாதிரி ரேவதி நட்சத்திர அன்பர்கள் மீனராசி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சத்தியமங்கலத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பன்னாரி மாரியம்மன் அந்த அம்பாலை தரிசனம் செய்யும் பொழுது தீய பலன் விலகி நற்பலன் ஏற்பட போகிறது அதே மாதிரியே கோபிக்கு பக்கத்தில் பாரியூர் மாரியம்மன் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் சோல் அங்கே இருக்கக்கூடிய பாரியூர் மாரியம்மனை தரிசனம் செய்யும் பொழுது சனி பகவானுடைய துன்பத்திலிருந்து விலகி அந்த தாயினுடைய அனுகிரகம் கிடைச்சு நற்கதி அடைவீர்கள் மீண்டும் உங்களை நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்